இப்போ வீடு இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காரு, முடியும் தருவாயில் இருக்குது. அது வந்து சிக்னேச்சர் ஹவுஸ்னு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான இதில் யோசிச்சு ஓவியங்கள்லாம் வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டார். கடவுள் அவர் அதை அனுமதிக்கலை. அவர் இருந்திருந்தார்னா அவருடைய வீடு புதுமனை புகழாவையும் பார்த்துருந்துருக்கலாம், அதுவும் மிஸ் ஆச்சு. அவருடைய குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் திருமணத்துக்கும் அவர் இல்லாதது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். அப்போவே அந்த டென்த்து ஸ்டாண்டர்டில் 400 மார்க் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை அந்த பீரியடில் வந்து. அதாவது 80% மார்க்கு சாதாரண அரசு பள்ளி மாணவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு கனவாக இருந்த விஷயம். அதாவது பாலிடெக்னிக் ஒருத்தர் செலக்ட் ஆகிறானா அவன் 400 மார்க் எடுத்திருந்தால் தான் போக முடியும். இப்போ மாதிரியான இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி கிடையாது, அந்த காலம் வந்து இருந்தது. அதனால் எனக்கு சினிமா மாரிமுத்துவா முன்னாடி எனக்கு அவனை இன்ஜினியர் மாரிமுத்துவாவே தெரியும். 40 ஆண்டுகளாக தெரியும் சார். நாங்கள் வந்து 84 to 87 சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவகாசியில் படித்தோம், ஒன்றா படித்தோம். நான் வந்து ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, பர்சனல் போட ஓட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது இதே மச்சா என்னடா பண்ணுற லாங்குவேஜ் தான் இருக்கும். சரி உர அப்பா எப்படா பொண்ணு கல்யாணத்தை கூப்பிட்றா, எப்படா பண்ண போகிறா, இந்த மாதிரி இருக்கும். அப்போ கூட அவர் ஜாதி மத வேற்றுமைகள் எல்லாம் வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு பேசுவார், அந்த விஷயம் பேசுவார். என் பொண்ணோ பையனோ விருப்பப்படுற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், எனக்கு ஜாதி ஒரு முக்கியமான ஃபேக்டராக கிடையாது, எந்த ஜாதியாக இருந்தாலும் என் பொண்ணோ பையனோ விரும்பினா நான் கல்யாணம் பண்ணி தரேன்னு என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் அந்த மதுரை தமிழ் மாறவே இல்லை அவன் லாங்குவேஜில். சென்னை வந்து 40 வருஷங்கள் ஆனாலும் அந்த ஒரு ஸ்லாங் சொல்லுவாங்களே கோயம்புத்தூர் தமிழ், திருநெல்வேலி தமிழ்ங்கிற மாதிரி, இது மதுரை தமிழ் ஆக்சுவலாக அவன் பேசுகிற லாங்குவேஜ், அந்த தமிழ் வந்து கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. நாற்பது ஆண்டுகளாக தெரியும் சார். நாங்கள் வந்து 84 to 87 சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவகாசியில் படித்தோம், ஒன்றா படித்தோம் கல்லூரி, அந்த பீரியட்லேயும் தெரியும். அவர் அப்போவே சினிமா ஆசையில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இருந்த காலத்தில் அவர் வெடி சொல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதினார், அதுதான் அவர் முதல் படமாக எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருந்தார். அதுக்கு தயாரிப்பாளன் கூட மலர்கொடி மாரிமுத்து போடு, மலர்கொடி அவங்க திருமதி, அவங்க மாமாவோட பொண்ணு தான் அவர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துலேருந்து சினிமாவுக்காக நல்ல மிகப்பெரிய போராட்டங்கள் அவர் செஞ்சார். நான் காமராசன் கிட்டக்க கொஞ்ச நாளைக்கு உதவியாளராக இருந்தார். அப்புறம் ஐயா கவிஞர் வைரமுத்து கிட்டே இருந்தார், ரொம்ப அருமையான கையொப்பம், ஒரு கையெழுத்து வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அதனாலேயே அவர்கிட்ட வைரமுத்து சார்கிட்ட ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருந்தார். அதன் பிறகு சின்ன சின்னதாக முதல்ல சின்ன சின்ன வசந்த் கிட்டக்க ஆசிய படத்தில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் பண்ணார். நான் தொடர்பில் இருக்கிறேன், தொடர்பாக குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரே இரு முறைகளாக நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் ரெகுலராக. சொல்லுவார் கண்ணும் கண்ணும்னு ஒரு முதல் படம் வந்தது, அதுக்கு தான் இங்கே காலேஜ்லேயே அதுக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க முதல்ல பண்ணாருட்டு. அதுக்கப்புறம் கோல்மால் படம் வந்தது, அப்புறம் யுத்தம் செய்ய வரிசை அவரோட திரைப்படம் வரும்போதெல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்புவார். ஆமாம், அதை தவிர இங்கே கல்லூரி யூனிட் வந்து சென்னை சாப்பிட்ரு, நாங்கள் வந்து எல்லாருமே சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க. நாங்கள் படித்தது அரசன் கணேசன் பாலிடெக்னிக், ஏஜிபி அலுமினி சாப்டர் இங்கே சென்னையில் இருக்குது. அது வருஷம் ஒரு நண்பர்கள் ராஜேந்திரன் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணார் எங்களை ஜூனியர் செட்லேருந்து, எல்லாரும் சந்திப்போம். இந்த வருடம் 24ஆம் தேதி சென்னையில் அவர் சந்திக்கிறார், ஒரு கெஸ்ட்டாக வந்திருப்பார். அது எதிர்பாராத விதமாக அது அஞ்சலி கூட்டமாக நடத்துகிற மாதிரி சூழல் உருவாயிடுச்சு. மிக நல்ல நண்பர், என்னுடைய திருமணத்துக்கு வந்திருக்காரு, என்னுடைய திருமணம் 25வது ஆண்டு விழாக்காக வந்திருந்தேன், அதுக்கும் வந்திருந்தார், நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்னாலும் ஒரு பர்சனல் ஃப்ரெண்டு, அதாவது ஒருவேளை இப்போ மாரிமுத்து இவ்வளோ பிரபலமாகாமல் இருந்திருந்தாலும் கூட அங்கே இருந்த 15 பேர் 20 பேருக்குள்ளே நான் அவரால் இருந்திருப்பேன். நல்ல நெருக்கமான நண்பர், எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிப்பார். இப்போ வீடு இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காரு, முடியும் தருவாயில் இருக்குது. அது வந்து சிக்னேச்சர் ஹவுஸ்னு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான இதில் யோசிச்சு ஓவியங்கள்லாம் வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டார். கடவுள் அவர் அதை அனுமதிக்கலை. அவர் இருந்திருந்தார்னா அவருடைய வீடு புதுமனை புகழாவையும் பார்த்துருந்துருக்கலாம், அதுவும் மிஸ் ஆச்சு. அவருடைய குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் திருமணத்துக்கும் அவர் இல்லாதது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். 40 ஆண்டு காலம் சினிமாவில் போராடி ஒரு சக்ஸஸ் தொட்டார். இன்றைக்கி எதிர்நீச்சல் குணசேகரன், ஆதி குணசேகரன்னா உலகத் தமிழர்களுக்கே அவரை தெரியும், அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர் எங்களுக்கு. அவருடைய மறைவு வந்து தமிழ் திரைப்பட உலகத்திற்கும் ஒரு பெரிய பேரிழப்பு, குறிப்பாக எங்களை மாதிரி பர்சனலாக பழகக்கூடிய நண்பர்களுக்கு. நாங்கள்லாம் போட ஓட பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், சமயமாக தான் பேசுவோம். அவனுடைய இழப்பு வந்து ரொம்ப வருத்தப்படுறோம், எங்கள் காலேஜுக்கும் இழப்பு, அவருடைய ரசிகர்களும் இழப்பு, அவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த இரங்கலை தெரிவித்து. ஒரு ஷாக், எங்கள் மிஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் நேரம் என்ன ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி கிளம்புங்கண்ணம், இங்கே தான் நான் இருக்கிறது ஆழ்வார்த்த நகர் தான் இருக்கேன். ஜஸ்ட்டு நான் வந்து வெளியில் போயிருந்தேன், ஃபோனை இது பண்ணிட்டு வெளியில் போயிருந்தேன். வீட்டுக்கு வந்தவுடனே டிவியில் வந்ததுன்னு சொல்லி செய்தி சொன்னாங்க. ஒரு ஷாக்கு, நிஜமாக நம்பலாமா இல்லையான்னுட்டு. அது சிவியர் ஹார்ட் அட்டாக்ங்கிறத வந்து ஒன்றும் பண்ண முடியல. நம்ம சிறிது காலம் இருந்திருந்தானா மிக ஒரு குழந்தைகளோட திருமணத்தை பார்த்துருப்பார், வீடு பார்த்துருப்பார். இந்த ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவதில்லைன்னு சொல்லுவாங்க, அப்படி நினச்சி தான் அதை மனசை தேர்த்திக்கிற தவிர வேறு வழி கிடையாது. நல்ல நண்பர், அதாவது திரையுலகம் தாண்டி கல்லூரி தாண்டி ஒரு பர்சனலாக ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இழப்பு எனக்கு பர்சனலாகவே ஒரு தனிப்பட்ட முறையில் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு மாரிமுத்து அப்படின்னு அவர் பேரை சொன்னோடனே இந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா என்ன? ஆமாம், அப்போவே வந்து நாங்கள் இருக்கும்போது ஒரு படம் வரைஞ்சி ஒரு கேமரா மாதிரி ஒரு படம் வந்து ட்ரைபாட் வச்ச மாதிரியான படம், நான் சொல்கிறது 87 காலகட்டத்தில் நாங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிக்கும்போது எடுத்து வச்சுட்டு இருப்பான். நடுவில் யூஸ் பண்ண ஒரு நண்பர் இருப்பார், அவன் வந்து இப்போ எல்என்டியில் இன்ஜினியர் வந்து ஓய்வு பெற்றுட்டார்.
இருக்கும்போது நடுவில் இருக்கும்படியே நீ என்னடா பண்ண போகிற எங்களுக்கு அசிஸ்டன்ட் அவன் சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போவே அவனுக்கு டைரக்டராக கனவு ரொம்ப கடுமையாக இருந்து அந்த அதுக்கான ட்ராவல் வந்து எதே செய்யலாம் வரல. அந்த 85-87 காலகட்டத்திலேருந்து நான் ஒரு டைரக்டரானும் பசுமலை தேரின்னு ஒரு சின்ன வில்லேஜ் தேனி பக்கத்தில் வருசநாடு பக்கத்தில் அந்த ஊர் அவனோட சொந்த ஊர். இன்னும் கூட சொல்லுவான் எங்கள் ஊரில் யாராவது பார்த்தாங்கன்னா அந்த அப்போ வந்து அலுமினியம் பெயிண்ட் அடிச்சிருக்கும் டவுன் பஸ். அந்த பஸ்ஸை பார்த்தா கூட நம்ம ஊர் பஸ்ஸை வருதுன்னு மக்கள் கிராமத்து மக்கள் ஓடி போய் ஏறுவாங்க, பஸ் நம்பர் படிக்க தெரியாது. அது மாதிரி ஒரு சூழலான கிராமத்துலேருந்து நான் வந்தேன். அப்போவே அந்த 10th ஸ்டாண்டர்டில் 400 மார்க் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை அந்த பீரியடில் வந்து. அதாவது 80% மார்க்கு சாதாரண அரசு பள்ளி மாணவர்களுக்கு எங்களுக்கு இல்லாத ஒரு கனவாக இருந்த விஷயம். அதாவது பாலிடெக்னிக் ஒருத்தர் செலக்ட் ஆனால் அவன் 400 மார்க் எடுத்திருந்தால் தான் போக முடியும். இப்போ மாதிரியான இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி கிடையாது, அந்த காலம் வந்து இருந்தது. அதனால் எனக்கு சினிமா மாரிமுத்துவா முன்னாடி எனக்கு அவனை இன்ஜினியர் மாரிமுத்துவாவே தெரியும். அந்த பயிற்சி வந்து நல்லா இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவனால் அந்த இன்ஜினியராக தொடர முடியல இந்த லைனுக்கு வந்ததுனால. கடைசியாக சென்ற ஆண்டு அலுமினி மீட்டு காலேஜ் மீட்டில் வச்சு மீட் பண்ணோம். அப்போ வீடு கட்டிகிட்ருக்கேன்டா முடிஞ்சவொடனே எல்லாருக்கும் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். தவிர நான் வந்து ஆக்சுவலாக ஒரு பெயிண்ட் கம்பெனி வச்சுருக்கேன். என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே எதாச்சும் ஏதோ ஒரு பேச்சு வரும்போது மாரிமுத்து எனக்கு ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு என்னுடைய ஒரு கிளையண்ட் கிடைக்க அண்ணா அவருக்கு போட்டு கொடுங்க பேசுகிறேன் அப்படின்னாப்பில் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எடுத்தான் ஃபோனை எடுத்து டே உன் ரசிகர்றேன்டா கிளையண்ட் ஒருத்தர் பேசுகிறாரு பேசுன்னு ரொம்ப ஆர்வமாக பேசி சொன்னான். பொள்ளாச்சி ஷூட்டிங் போயிருக்கேன்னா வரான்னா நாங்கள் இதை ஒரு எதிர்பார்க்கலை. இவர் 56 வயசில் ஒரு மரணம்ங்கிறது ஒரு ஒரு பேர் இழப்பு, ஃபேமிலிக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. யாருமே இன்னைக்கு காலையில் எடப்பையும் பேசியிருந்தோம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் இல்லைங்கிறது வந்து வி கே நாட் டைஜஸ்ட், நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியல. என்ன பண்ணுறது, இழப்புகளை தயந்து தான் ஆகணுங்கிற சூழலில் வருத்தத்தோடு பயந்துக்கிறேன். ஸோ இப்போ மாரிமுத்து சார் வந்து லைஃப்பில் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவார்லாம் சொல்லியிருக்காங்க. பெர்சனலாக அட்வைஸ்னால் நாங்கள் உட்காரும்போது, அதாவது சமகாலத்தவர்கள் நான் வந்து ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. பெர்சனல் போடாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது ரே மச்சா நட பண்ணுறாங்க லாங்குவேஜ் தான் இருக்கும். அதில் வந்து இது மாதிரியான பெரிய விஷயங்கள் நாங்கள் ரொம்ப பேசுகிறதில்ல. காலேஜ் மீட்டிங் போது சந்திப்போம், ஜாலியாக இருப்போம், பேசிகிட்டு இருப்போம். சரி உர்றா அப்பா அவன் எப்படா பொண்ணு கல்யாணத்தை கூப்பிட்றா எப்படா பண்ண போகிறா இந்த மாதிரி இருக்கும். அப்போ கூட அவர் ஜாதி மத வேற்றுமைகள் எல்லாம் வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு பேசுவார், அந்த விஷயம் பேசுவார். என் பொண்ணோ பையனோ விருப்பப்படுற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், எனக்கு ஜாதி ஒரு முக்கியமான ஃபேக்டராக கிடையாது, எந்த ஜாதியாக இருந்தாலும் என் பொண்ணோ பையனோ விரும்பினா நான் கல்யாணம் பண்ணி தரேன்னு என்கிட்ட பெருசில் சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தை அவர் பாராட்டும் ஓரளவு இந்த விஷயங்களில் ஈடுபாடாக இருந்தார். அதே நேரத்தில் அவர் இந்து மதத்துலையும் ஈடுபாடாக தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு இந்து மதத்தை பழிச்சோ எதுவோ பேசினதோ எதுவும் இல்லை அவர். இப்போ கூட வீரமணி வந்துட்டு போனார் ஐயா வந்து, அதனால் அவருக்கு வந்து நம்ம வந்து பெரிய பகுத்தறிவாளருங்கிற மாதிரி கலர்லாம் கொடுக்கணும். அவர் பெர்சனலாக தெரிஞ்சதுனால சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இந்து மத எதிர்ப்பாவோ வேறு விஷயங்களாவோ எனக்கு பேசின மாதிரி தெரில. ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கீங்க, ஆனால் இப்போ வந்து மீடியாவில் வந்து அவரோட பேர் சொல்லும்போது ரொம்ப கோவக்காரராக தான் மீடியாவில் வந்து காட்டுறாங்க. அந்த நாடகத்திலாம் இல்லை, அது சினிமாவில் பார்த்துருவீங்க. ரொம்ப ஜாலியாக இருப்பார் ரியல் லைஃப்பில், ரொம்ப ஜாலியான டைப் தான். ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதுல அதுவும் பழகிறதுலேயும் சரி, கேஷுவலாக வந்து உட்காந்துப்பான். அந்த உட்காந்துக்கிறேன் என்னடா இன்னும் அந்த கடைசி வரைக்கும் அந்த மதுரை தமிழ் மாறவே இல்லை அவன் லாங்குவேஜில். சென்னை வந்து 40 வருஷங்கள் ஆனாலும் அந்த ஒரு ஸ்லாங் சொல்லுவாங்களே கோயம்புத்தூர் தமிழ், திருநெல்வேலி தமிழ்ங்கிற மாதிரி, இது மதுரை தமிழ் ஆக்சுவலாக அவன் பேசுகிற லாங்குவேஜ். அந்த தமிழ் வந்து கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. அப்புறம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லாங்குவேஜே அப்படி தான் இருக்கும். நாங்கள் எல்லாம் நாங்களும் அந்த பக்கத்து ஊருக்காரன் மதுரைக்காரன் தான் ஆனோம். அந்த லாங்குவேஜ் தான் எங்கள் எல்லாருக்குமே வரும். எங்கள் சர்க்கிளுக்குள்ளே உட்காரும்போது போலியான பாசாங்குகள் இல்லாத ஒரு மொழின்னு வச்சுக்கலாம். அப்படி தான் அவரோட இயல்பு இருந்திருக்கு.